ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம போக போகிறது லசாரஸ் ஐலாண்ட், எஸ்டி ஜான் ஐலாண்ட், குசு ஐலாண்ட். ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேன். ஸோ நம்ம எப்படி வரணும்னா, மெரினா சவுத் பேர் எம்ஆர்டி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அப்படியே எக்ஸிட் எடுத்து வந்தோம்னா நேராக ஃபெரி இருக்கிறது வந்துடலாம். டிக்கெட் வந்து $10. இப்போ கொஞ்சம் சீசன் அப்படிங்கிறதுனால $10, சம்டைம் வந்து $15 கூட டிக்கெட்டு ப்ரைஸ் வரும். ஸோ நான் அப்படியே வீடியோ அப்படியே ஒன் பை ஒன் எடுத்து ஷார்ட்ஸாக எடுத்து போட்டு விட்றேன், பாருங்க. ஸோ நாங்கள் இப்போ கியூவை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். கார்த்தி, இது உங்களுக்கு எத்தனாவது டைம் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க இங்கே? இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க? ஐ அம் வெரி எக்ஸைட்டட். ஓகே முத்து ப்ரோ, நீங்கள் எத்தனாவது டைம் வந்திருக்கீங்க இந்த இடத்துக்கு? இந்த இடத்துக்கு உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம்? இந்தோனேஷியா போகிறப்ப போயிருக்கீங்க. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். எவ்வளோ பெரிய கப்பல், எவ்வளோ பெரிய கப்பல் நிற்கிறாங்க. கப்பல் ஐ திங்க் வியட்நாம் நினைக்கிறேன். பெரிஸ்லாம், இந்த பெரிஸில் தான் போகிறோம். தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்களேன், இந்த படத்துல எல்லாம் பார்ப்போம்ல. இதில் தான் போகணுமா? இதில் தான் ஏறணும். ஐயோ, இது ஆடுது. இப்போ நாங்க வந்திருக்கிற பெரிய பார்த்தீங்கன்னா, இப்படி உள்ளார உட்கார்ந்து, ஆனா இந்த மாதிரி வெளியில நிக்கிறோமா, அதுக்கு ஒரு பெரிய இருக்கு, அதை சூஸ் பண்ணி கரெக்டாக பார்த்து வரணும். ஏன்னா நாங்கள் அப்படி தான் வந்து உள்ளார உட்காந்துருக்கோம், மேலே ரூஃப் டாப்பே இல்லை. இந்த போட்டில் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ எப்படி ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நிற்கிறாங்க பாருங்கள். டிக்கெட் எல்லாம் சேம் தான், மேபி எனக்கு தெரிஞ்சு $1 $2 டிஃப்ரெண்ட் இருக்கும், மற்றபடி எல்லாம் சேம் தான். அதனால் நீங்கள் மேலே உட்காந்து வியூஸ்லாம் பார்க்கலாம். இதனால் நீங்கள் உள்ளார தான் உட்காருவோம். டைமிங் மென்ஷன் பண்ணிக்காங்க பாருங்கள். எஸ்டி ஜான் ஐலாண்டு வந்து 11 மணிக்கு போனீங்கன்னா, எஸ்டி ஜான் ஐலாண்டு குசு ஐலாண்டு இருக்குது, அங்கே வந்து 350. அடுத்து நீங்கள் இந்த ஃபெரி வரும், நீங்கள் அதை ஏறி போய்க்கலாம். எங்கே போய்க்கலாம்னா, அடுத்து சவுத் மெரினா சவுத் நம்ம எங்கே நம்ம ஏறணுமோ அங்கே வந்துடலாம். ஸோ இந்த இடையில நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வரணும் அப்படின்னா 11:50 ஒன்று இருக்குது, இல்லை 1:50 ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் ஏறி வந்துடலாம். இதுதான் வந்து ஸ்கெட்யூல், பெரிய ஸ்கெட்யூல் பார்த்துக்கிடுங்க. பெரிய boy is the boy.
கப்பல் எப்போதுமே சிங்கப்பூரில் ஸ்டாண்ட்பைலேயே இருக்கும். ஆனால் எப்போ போகுதுன்னு எனக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. எப்போ வந்து பார்த்தாலும்
எஸ்டி ஜான் ஐலாண்ட்ஸ், சென்ட் ஜான் ஐலாண்ட்ஸ். ஸோ எல்லாம் எல்லாம் போயிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்கு இந்த வியூ. சொல்லுங்க கார்த்தி, சொல்லுங்க இந்த இடத்த பத்தி சொல்லுங்க. கேமரா ஆன் பண்ணலாம் மட்டும் ஏதாச்சும் சொல்றீங்கல்ல, சொல்லு சொல்லு. சூப்பரா இருக்கு. சென்டோஸ் ஐலாண்ட். பாருங்க தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்குது. மீன் பிடிக்க ரெண்டு லவர்ஸ் நிற்கிறாங்க. அப்போ அதான் சென்னையா? இது இல்லை, தாமிரபரணி. இது தாமிரபரணி ஏரி. இதெல்லாம் பிரைவேட் போட், பிரைவேட் ஜெட் மாதிரி. இதா தீவு. சைக்கிளில் ரெண்டில் எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த வராகுமான், வராகுமானா விராகுமானா தெரியல, ரொம்ப ரேராக இருக்கும் இது. அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இதோ இருக்கு பாருங்க, இங்கே நீங்கள் நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம், புக் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேருந்து நீங்கள் புக் பண்ணிக்கிட்டு. இதெல்லாம் குளிக்கிறாங்க பாருங்க.
உடம்பு சிங்கப்பூர் உடம்பு. நம்ம இங்கே உள்ளார ரெண்டலுக்கு சைக்கிள்லாம் எடுக்கணும்னா இங்கே எடுத்துக்கலாம். இதா பாருங்க ரெண்டு லிட்டர் சைக்கிள் எடுக்கிற இடம். மங்கீஸ் சண்டை போட போறத புடுங்க போறத பாருங்க பாரு. பாய்ஸ் வந்து ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வச்சிருக்க பனானாவெல்லாம் புடுங்குது. கார்த்தி காட்டியா பனானா உள்ள எடுத்து வைக்கிறாப்ல. இங்க பாருங்க பாருங்க புடுங்கறத பாருங்க பாருங்க. எல்லாம் போய் வாங்கி சாப்பிடுங்க. எல்லாம் ட்ரிப்பை முடிச்சாச்சு. அடுத்து ரிட்டன் பெரிக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் சோகமா இருக்காங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஒண்ணுமே இல்லை இங்க. கார்த்தி எஸ்டி ஜான் ஆயிலா நீங்க என்ன பாத்தீங்க? நீங்க என்ன பாத்தீங்க? ஏன்னா இங்க பாக்க அளவுக்கு ஒண்ணுமே இல்ல, சமமொக்கையா இருக்கு. யார் ரொம்ப எக்ஸ்பெக்டோட வராதிங்க, இங்க ஜஸ்ட் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த இடத்த நீங்க பாக்குறதுக்கு நீங்க செந்தோசா போயிடலாம், ஈஸ்ட் கோஸ்ட் போயிடலாம், அப்புறம் சாங்கி அங்கே போயிடலாம். சாங்கி வில்லேஜ் சேம் தான். என்ன ஒன்று ஒன்றுனா ஃபெரியில் வர்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே எங்கள் ஃபெரி வந்துடுச்சு, எல்லாம் போயிட்டுருக்காங்க. பாய் ஜான்சன், இங்கே வரமாட்டேன். டிக்கெட் செக் பண்றாங்க. அக்வாமே டிக்கெட் காட்டுங்க. அடுத்து குசு ஐலாண்ட் போயிட்டுருக்கோம். அது டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்குறாரு, நல்லா இருக்கிற டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்குறாரு. இதான் பாருங்க எங்க ஃபேரி. ஃபேரி ஓகே நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ரூஃப் டாப் இருந்தால் நல்லா இருக்கும் அதில் உட்கார மாதிரி, அதனால அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். மெரினா சவுத் ஃபயர் அப்படிங்கிற கம்பெனி, அதில் வந்தீங்கன்னா நீங்கள் ரூஃப் டாப்பில் உட்காந்து போகலாம். இது வந்து சிங்கப்பூர் சவுத் ஃபேரின்னு நினைக்கிறேன். Thank you.
லேண்டுன்னு சொல்கிற இடத்துல இருந்தாச்சு. வெல்கம் டு குசு ஐலாண்ட். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கார்த்தி? கார்த்தி சார், இதை இங்கே எப்படி இருக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒன்றுமே டிஃப்ரெண்ட் இல்லைங்க. ஹேவ் அ நைஸ் டே. இங்கே வழக்கம் போல் சேம் லைக் சென்ட் ஜோசப் ஐலண்ட். ஏதோ கொஞ்சம் காற்று வருது பாட்டு, கொஞ்சம் இங்கே என்னென்னா காற்று வருதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. நல்லா அங்கே சுத்தமாக காற்றே இல்லை. இங்கேயோட பார்க்கிங் மாதிரி நிறையா பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே? ஆ கரெக்ட், அங்கே தான் இருக்கு சென்ட் ஜோசப் ஐலண்ட், வெஸ்ட் ஜாயின் ஐலண்ட். இதுதான் குசு ஐலண்ட். இங்கே பாருங்களேன் இந்த நண்டை நல்லா பாருங்கள். ஒரு கால் மட்டும் பெருசாக இருக்குது, இன்னொரு கால் சுத்தமாக சின்னமாக இருக்குது. எவ்வளோ நண்டு தெரியுதா மூவ் வருது. கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான நண்டு இருக்கும் போல. இங்கே நான் ரொம்ப ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஜூம் அவுட் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன்னு. இப்போ தெரியுதா? எப்பயும் தெரியுது லைட்டாக பார்த்தீங்கன்னா. அடுத்து எப்பயும் ஆக்டிவேட்டாக இருக்குது. இப்போ தெரிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த நண்டு தான் பாருங்கள், இதை சாப்பிடுது. எடுத்து பறக்க பறக்க சாப்பிடுது, பசி போல். எல்லாமே அப்படி தான் பண்ணுது. இப்போ தண்ணி குடிக்குதுங்க, இங்கே பாருங்க தண்ணி குடிக்குது. ஓகே பாய்ஸ், பாய்ஸ் சோலார் சிஸ்டம் வந்துருக்காங்க. இதான் குசு ஐலாண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. திரும்ப கிளம்புறப்போ ஒரு வீடியோ போட்டு விடுறேன். பாய் காய்ஸ். இங்கே ப்ரே பண்ணுறாங்க, இங்கே ஒரு கோவில் இருக்குங்க, நல்லா ப்ரே பண்ணுறாங்க. இது வந்து ஒரு வுட்டு ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. அதனால அவங்க சைனீஸில் எழுதி இங்கே வேண்டுதல் பண்ணியிருக்காங்க பாருங்க. எவ்வளோ இருக்குது இந்த ஊரில் சாமி வந்து கும்பிட்ருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆமை அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இங்கே ஐலாண்ட் இருக்குது. எஸ்டி ஜாயின் ஐலாண்டோட கம்பேர் பண்ணுறப்ப இது எவ்வளோ ஓகே, நல்லாயிருக்கு. ஏன்னா இங்கே 100+ கிடச்சிருக்கு.
வாட்டர் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது. எஸ்டி ஜெயின் ஐலாண்டெல்லாம் எதுவுமே இல்லை. த குசு கிராமெக்ஸ், இது மொத்தம் 152 ஸ்டெப்ஸ் இருக்குது. இன்னும் நம்மளால் வாரிட பார்த்தாரு, பார்த்துப்பாங்க ப்ரோ. இதான் அப், இதில் தான் 152 ஸ்டெப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா, இது எப்படி இருக்குது? எஸ்டி ஜாயின் ஆனதோடு நல்லா இருக்கா? இது எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஓகே கார்த்தி, நீ சொல்லு. சொல்லது ஒன்றும் இல்லை, 152 ஸ்டெப்பு தான், வாங்க ஏறி பார்த்துட்டு வருவோம். அக்கரோ அக்கரோ, இந்த ஐலாண்டு உண்மையே நல்லா தான் இருக்குது. எஸ்டி ஜான ரெண்டு போய் ஸ்பெண்ட் பண்ணுறதோட இங்கேயோட ஸ்பெண்ட் பண்ண டைம் நிறையா இருக்குது. சம்திங் எதுவும் இருக்குது அங்கே, ஒன்றுமே இல்லை. டிசைன் இடத்துக்கு தகுந்தாற்போல் அத்தனை முக்கிட்டு வராரு. ஐயோ ஃபைனலாக வந்தாச்சு, 152 ஸ்டெப்பு தானே. இங்கே இருக்க நம்பர் எழுதிருக்கிறது, கான்டாக்ட் நம்பர்ஸா? ஓ இங்கே பாருங்க, டோட்டோ நம்பர்ஸ்லாம் எழுதிருக்காங்க. இதான் எக்ஸிட் உள்ள வழி. ப்ரே பண்ணுறாடு பாருங்க கடல். ஃபைனலி பேக் டு சிங்கப்பூர். சொல்லுங்கள், ட்ரிப் எப்படி இருந்துச்சு? ஓகே கார்த்தி, நீ சொல்லு. யா வெரி சூப்பர், வெரி சூப்பர். எனக்கு பிடிக்கல பேக் டு சிங்கப்பூர். எல்லாமே